தமிழக அரசியல்ல இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது இதே போல நடந்துச்சுன்னா தமிழகம் இன்னும் பின்னாடி போக ஆரம்பிக்கும். அவ்வளவு ராசியான பொண்ணு இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால 50 ஏக்கர் இருந்தது, இப்ப அரைக்காணிக்கு நான் சிந்தி அடிக்கிறேன். ஒரு கட்சி ஆட்சி குடும்பம் எல்லா இடத்திலும் கட்சியினுடைய ஆட்கள். என்னடா 4 பேரா உட்கார்ந்து லட்டுத்தின்னு இருக்கீங்க? அந்த ஊர்ல வில்லங்கமான நிலத்தை முதல்ல வாங்குவான். அந்த நிலத்துல யாரெல்லாம் வில்லங்க பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவங்கள உட்கார வைப்பான். இந்த வீட்டுல வில்லங்க இருக்கு, கிளம்புங்க. வில்லங்கம்மா? அப்படிலாம் ஒண்ணு வில்லங்க இல்லையே. வில்லங்கன்னு வந்து சொல்லுது, சொன்னா கேட்க மாட்டேடா. அப்புறம் பிரச்சனையை முடிப்பான். விலைய 5 மடங்கு 10 மடங்கு ஏத்தி லே அவுட் போட்டு விற்பான். அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. தொழில் ரகசியத்தை கேட்காதப்பா. தொழில் ரகசியம்? திமுகவினுடைய புது விஞ்ஞான ஊழல் தமிழகம் முழுவதுமே எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்க முடியும். இது பண்றாங்க. இது எந்த கேப்பர் அடிச்ச? எல்லாம் நீங்க கத்து கொடுத்துட்டு இருக்கதானே. வர வர ரொம்ப டெவலப் ஆயிட்டீங்க. பாக்கெட்ல எவனும் 10 பைசா கூட கொண்டு போக முடியாது. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண் முன்னால். நோ சார், நான் ரொம்ப டீசன்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். இந்த அமைச்சர் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அமைச்சர். இந்த ஊர்ல நாம பாக்க மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தமிழ்நாட்டுல சில பேர்த்துக்கு என்னன்னா, நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவாங்க, நான் போற அன்னைக்கு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க. சகோதரர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள், கடலூர் உள்ள விடமாட்டேன். நீ கரூர்ல இருந்து கிளம்பி வாங்கப்பா. கரூர் அட்லீஸ்ட் கரூர் மாவட்டத்தை வாங்கலாம்ப்பா. கடலூருக்குள்ளே விடமாட்டேன். கடலூர் என்ன உங்க அப்பா வீடு சொத்தா? The next day. உங்களை பத்தி யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தவம் எடுத்து வந்திருக்கிறது. என்னெல்லாம் பார்த்திருக்கோம். சாப்பாடு இல்லாம வாழ்ந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கம்பெனியில் 8000 ரூபாய்க்கு வேலை செய்யும் பொழுது 24ஆம் தேதி ஆனா பணம் தீந்து போயிடும். அப்புறம் இருந்து ஒரு ஒரு வேலை மட்டும்தான் சாப்பாடு. 25ஆம் தேதி ஒரு வேலை, 26ஆம் தேதி ஒரு வேலை, 27ஆம் தேதி ஒரு வேலை, கடைசி 2 நாள் சாப்பிட மாட்டோம். அப்படியே நீ அப்படி கோபாலபுரத்து கொத்தடிமே நீ ஒரு போட்டா அசிங்கப்படுத்திடுவியா? ஏய், யாருன்னு தெரியாம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணி அரசியல் செஞ்சிடலான்னு எண்ணம் இருந்ததுன்னா இப்பத்தான் பிஜேபி வார்ம் அப் ஆயிட்டு. அதே போல இங்கேயும் ஒரு அமைச்சர் இருக்காங்க. அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன், ஒன்றும் முடியாது. ஏப்பா பேசிட்டு இருக்கும் இடையில ஐயா ஒன்றும் முடியாது. எதுவும் சொல்லியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ஏன்னா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கோம், இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். தலையில் இவ்வளவு முடி இருக்கு, ஒரு முடியை வந்து பிடுங்க. ஆஹா, நம்ம அருவாளை சும்மா காச்சுக்குந்தான் வச்சிருக்கின்றது இவனுக்கும் தெரிஞ்சு போச்சே. அதனால் அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராகிவிட்டு. ஏன்னா இவர்களை எதிர்க்காம இங்க அரசியல் செய்ய முடியாது. அடிக்க போறியா? ஆமா, மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ அப்பா பேரை வச்சு அரசியல் பண்ற உனக்கே எப்படி இருந்தா தனித்தன்மையா இருக்கிற நமக்கு எவ்வளவு இருக்கு? போயிட்டு போ. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொன்னால நினைக்கிறீங்க? தம்பி போக தம்பி. அப்பா தம்பி தலைமுறையில 10 பேர் 15 பேர் அரசியல் இருந்து எங்க போனாலும் கூட 10 பேரை பன்னிக்குட்டி கூட்டமா போற மாதிரி கூட்டிக்கிட்டு அவர்கள் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்கின்ற என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? ஏம்பா இதை நீ 3வது ரீல சொல்லிக்கலாமப்பா. ஆ பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக